அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆசிரியர் படிப்பு படித்த மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அதாவது தற்போது அரசு நடத்தக்கூடிய அந்த எல்கேஜி யுகேஜி வகுப்புகளுக்கு ஒரு முதற்கட்டமாக ஒரு 2500 சிறப்பாசிரியர்களை நியமிக்கிறதா இருக்காங்க. அதாவது மொத்தம் வந்து 5000 ஆசிரியர்களை நியமிப்பதாக இருக்குது. ஸோ அதில் முதற்கட்டமாக ஒரு 2500 பேரை எடுத்து நியமிக்க போகிறாங்க. ஸோ ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இந்த எல்கேஜி யுகேஜி வகுப்புகள்லாம் தொடங்கப்படும். ஸோ அதற்கு முன்னாடியே வந்து இதற்கான அறிவிப்பானை அடுத்து வெளிவரும். வந்து அதுக்கான ஆட்களை எப்படி தேர்வு செய்கிறதுங்கிற தகவல் அடுத்து வெளிவரும். ஸோ அந்த தகவல் வரும், நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றின தகவல் சொல்லுவோம். இப்போ அந்த செய்திகளை நம்ம பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்பதால் அவற்றில் 5000 சிறப்பாசிரியர் நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை உத்தேசித்துள்ளது. தமிழகத்தில் சமூக நலத்துறையின் கீழ் இயங்கி வந்த அங்கன்வாடி மையங்கள் கடந்த ஆட்சியில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் தொடங்கப்பட்டன. அவற்றில் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றும் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு பாடம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர்கள் தேவை அதிகரித்துள்ளதால் அங்கன்வாடி மையங்களுக்கு அனுப்பப்பட்ட ஆசிரியர்கள் திரும்பவும் தொடக்கப்பள்ளிகளுக்கு ஈர்க்கப்பட்டனர். இதையடுத்து எல்கேஜி யுகேஜி வகுப்புகளை சமூக நலத்துறை மீண்டும் நடத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பள்ளி கல்வித்துறையை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை இருந்தால் எல்கேஜி யுகேஜி வகுப்புகளை அரசு பள்ளிகளில் நடத்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஆசிரியர் நியமிக்கப்படுவார்கள் என்றும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்து இருந்தது. இதனையடுத்து 2381 அங்கன்வாடி மையங்கள் இயங்கி வரும் எல்கேஜி யுகேஜி வகுப்புகளில் 5000 சிறப்பாசிரியர் நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. அதன்படி 2500 சிறப்பாசிரியர் முதற்கட்டமாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். அவர்கள் டிடிஎட் என்னும் ஆசிரியர் பயிற்சி முடித்த பெண்களாக இருக்கவும் பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இதற்கான பணிகள் தொடங்கப்பட உள்ளதாகவும் ஆகஸ்ட் மாதம் இந்த வகுப்புகள் தொடங்கும் என்றும் பள்ளிக்கல்வி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய அடுத்த அப்டேட் வரவும் நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.